Good morning students. Today we will discuss about the chapter 5 transcription. What is known as transcription? Transcript proposed the central dogma of the protein synthesis in molecular biology. State that genetic information flows as follow. இப்ப டிரான்ஸ்கிரிப்ஷன்லாம் என்ன சொல்கிறோம், படி எடுத்துன்னு சொல்கிறோம். இப்போ சென்ட்ரல் டாக்மாங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோட்டீன் சிந்தசிஸ் இருக்கு இல்லையா மாலிகுலர் பயாலஜியில், இப்போ ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனுங்கிறது பார்த்தீங்கன்னா எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது, எங்கேருந்து எங்கே டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு சொல்லக்கூடிய அந்த கான்செப்ட் தான் என்ன சொல்கிறோம்னா சென்ட்ரல் டாக்மா அப்படிங்களா. இதில் ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ இருக்கு இல்லையா, டிஎன்ஏ ரிப்ளிகேட் ஆகும்போது மட்டும்தான் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஈவெண்ட் நடக்கும். ஏன்னா டிஎன்ஏ ரெண்டாக பிரிஞ்சால் மட்டும்தான் டிரான்ஸ்கிரிப்ட் ஈவெண்ட் நடக்கும். ஃபஸ்ட்டு டிஎன்ஏலேருந்து ரெப்ளிகேஷன் போன நடக்கும்பொழுது, டியூரிங் தி ரெப்ளிகேஷனில் டிஎன்ஏ வந்து ஃபோர்க்காக ஃபார்ம் ஆகுது. அப்போ வந்து அதில் இருக்கக்கூடிய ஜெனட்டிக் கோடுன்னு சொல்லக்கூடிய அந்த ஜெனட்டிக் மேட்டர் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆகி ஆர்என்ஏ பாஸ் ஆகி ஆர்என்ஏலேருந்து ப்ரோட்டீனுக்கு ஒரு குறிப்பிட்ட டிரான்ஸ்லேஷன் பண்ணப்பட்டு ஒரு குறிப்பிட்ட ப்ரோட்டீனாக சிந்தசிஸ் ஆகுது. So, the process of copying genetic information from one strand of DNA into RNA. This is termed as transcription. Important to note. What is known as transcription? Transcription அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, ப்ராசஸ்ன்னு பார்த்தோம்னா ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் காப்பி ஆகுது. எங்கே இருந்துன்னா டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏவுக்கு காப்பி ஆகக்கூடிய ஒரு ஈவெண்ட்டுன்னு சொல்லலாம். This process takes place in presence of the DNA-dependent RNA polymerase. DNA-ல இந்த ஈவெண்ட் நடந்தாலும் எதுக்கு இதை வந்து RNA polymerase இருந்தால் மட்டும்தான் நடக்க முடியும். In some retroviruses that contain RNA genetic material, example HIV இருக்குல்லையா, the flow of the information is reversed. So reversed transcription அப்படின்னு சொல்கிறோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அதோட ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா RNAவாக இருக்கும். ஆரண்யவாக இருக்கிறது என்ன செய்யும், தன்னுடைய ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை டிஎன்ஏவுக்கு என்ன செய்யும், டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணும். அதனால தான் என்ன சொல்கிறோம், இன்ஃபர்மேஷன் இஸ் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லி. இதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு என்சைம் கூட நீங்கள் படிச்சிருப்பீங்க, ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டிஸ் அப்படிங்கிற என்சைம் தான் இந்த ஈவெண்ட்டுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏ சிந்தசைஸ் டிஎன்ஏ பை ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கா பார்த்தீங்களா, அந்த என்சைம் நேம் என்ன அப்படின்னா ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற என்சைம் தான். தென் டிரான்ஸ்கிரிப்ட் இன்ட்டு எம்ஆர்என்ஏ பை டிரான்ஸ்கிரிப்ஷன் இன்ட்டு த ப்ரோட்டீன் பை த ட்ரான்ஸ்லேஷன். இப்போ வந்து என்ன, அதுலேருந்து என்ன செய்யுது, எம்ஆர்என்ஏ மூலம் டிரான்ஸ்கிரிப்ட் ஆகிட்டு இங்கேருந்து ப்ரோட்டீன் ட்ரான்ஸ்லேட் ஆகுது, ட்ரான்ஸ்லேட்டாகி ப்ரோட்டீன் வந்து சிந்தசிஸ் ஆகுது. ஃபார் எ செல் டு ஆப்ரேட் ஜீன்ஸ் மஸ்ட் பி எக்ஸ்பிரஸ்டு. இப்போ ஒரு செல்லில் பார்த்தீங்கன்னா அதோடய ஜீன் வந்து என்ன செய்யும், எக்ஸ்பிரஸ் ஆகிருக்கும். This means that gene product whether proteins or RNA molecule must be made. அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு ஜீன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எதனால் சரி செய்யப்பட்டிருக்கும், ஒரு ப்ரோட்டீனாக இருக்கும் இல்லைனா ஒரு RNA மாலிகுல்ஸ் ஜீன் ப்ரோட்டீன்ஸ் ஆர் RNA மாலிகுல செய்யப்பட்டிருக்கும். இந்த RNA தட் கேரி த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் என்கோடிங் த ப்ரோட்டீன் ஃப்ரம் ஜீன் இன்டு த செல், இட் இஸ் நோன் அஸ் மெசஞ்சர் RNA. எப்படி இந்த செல்லுக்குள்ளே வந்து ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் உள்ளே வந்துருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு RNA தான் கேரி பண்ணிட்டு வந்திருக்கும். அது என்ன RNA அப்படின்னம்னா mRNAன்னு சொல்லலாம். ஃபார் எ ஜீன் டு பி டிரான்ஸ்கிரிப்டு த டிஎன்ஏ விச் இஸ் டபுள் ஹெலிக்ஸ் மஸ்ட் பி புல்ட் அபவுட் டெம்பரரிலி. இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஒரு டிஎன்ஏ நம்ம வந்து ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் ஈவெண்ட் நடக்கணும் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அங்கே வந்து டிஎன்ஏவில் அந்த டிஎன்ஏன்னு சேர்ந்து டிஎன்ஏ டபுள் ஹெலிக்ஸ் வந்து என்ன செய்யணும், புல்ட் அபவுட் டெம்பரரிலி ரெண்டு தற்காலிகமாக என்ன செய்யணும், பிரித்து தான் ஆகணும். புல்ட் அபவுட் டெம்பரரிலி பிரித்தா மட்டும்தான் என்ன செய்ய முடியும், அதுலேருந்து ஒரு ஏரியா நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டை வந்து என்ன செய்ய முடியும், அப்சர்வ் பண்ண முடியும். அண்ட் ஆர்என்ஏ இஸ் இந்த சைஸ்டு பை ஆர்என்ஏ பாலிமரேஸ். தி சென்சைம் பைண்ட் டு த டிஎன்ஏ அட் ஸ்டார்ட் ஆஃப் த ஜீன் அண்ட் ஓப்பன் டு த டபுள் ஹெலிக்ஸ். அப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் இந்த என்சைம் செய்யுது, டிஎன்ஏவோட பைண்ட் ஆகி சரியா ஜீன் ஓப்பன் அந்த ஜீன் அண்ட் ஓப்பன் வந்து டபுள் ஹெலிக்ஸ் ஓப்பன் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஃபைனலி இந்த ஆர்என்ஏ மாலிகுல் இஸ் சிந்தசைஸ்டு, கடைசியாக ஒரு ஆர்என்ஏ மாலிகுல் வந்து சிந்தசிஸ் ஆகிடும். நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் இஸ் ஆர்என்ஏ இஸ் கம்ப்ளிமெண்டட் டு டிஎன்ஏ டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் ஃப்ரம் ஜி சிந்தசைஸ்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்ஏலேருந்து
RNA complement என்ன செய்யும் கம்ப்ளீட்டா சிந்தசிஸ் ஆயிடும் போஸ்ட் எண்ட் ஆஃப் DNA நாட் காப்பி டியூரிங் த ட்ரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் பிகாஸ் ஹேவ் த டூ ரீசன் சொல்லலாம் ஒரே நேரத்தில் டிஎன்ஏவோட ரெண்டு ஸ்டாண்டில் இருந்தும் ட்ரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் நடக்காது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ போஸ்ட் அண்ட் ஆக்டஸ் டெம்ப்ளேட் தே உட் பி கோட் அப் ஆர்என்ஏ வித் டிஃப்ரெண்ட் சீக்வன்சஸ் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏவோட கோட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுலேயுமே டிஃப்ரெண்ட் சீக்வன்சஸாக மாறிடும் த டேர்ன் வித் கோட் ஃபார் ப்ரோட்டீன் த டிஃப்ரெண்ட் அமினோசிட் சீக்வன்ஸ் இட் ரிசல்ட்டு ஒன் செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ கோடிங் ஃபார் டூ டிஃப்ரெண்ட் ப்ரோட்டீன்ஸ் இந்த காம்ப்ளிகேட் ஜெனடிக் இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனரி இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரெண்டு கோட்லேயும் இருக்கக்கூடிய அந்த ப்ரோட்டீன் சீக்வன்ஸை டிஃப்ரெண்ட் மாறும்போது அப்போ ப்ரோட்டீன் சிந்தசிஸ் இதில் என்ன செய்யும் நிறைய கொலாப்ஸ் காம்ப்ளிகேட் வந்துடும் அதனால் என்ன செய்ய முடியாது ஒரே சமயத்தில் த சேம் டைம் கேன் நாட் காப்பீடு த டூ ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்த செகண்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா இஃப் டூ ஆர்என்ஏ மாலிகூல்ஸ் வேர் ப்ரொடியூஸ்ட் சைமல்டேனியஸ்லி டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ காம்ப்ளிமெண்ட்ரி டு ஈச் அதர் உட் பி ஃபார்ம்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரே நேரத்தில் ரெண்டு ஆர்என்ஏ மூலம் மலைக்குள் வந்து உற்பத்தியான ஒன்றும் பார்த்திங்கன்னா ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கும் பேரலாக இருக்கும் இது ஒரு ப்ரிவென்ட் ஆர்என்ஏ பீயிங் ட்ரான்ஸ்லேட் இன் ப்ரோட்டீன் இதனால் அந்த ப்ரோட்டீனை ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியாது இது ரெண்டு ரீசன் தான் அந்த டிஎன்ஓட டூ ஸ்டாண்டும் சேம் டைம் சைமல்டேனியஸ் என்ன செய்யாது சைமல்டேனியஸ்லியாக ட்ரான்ஸ்கிரிப்ஷன் ஒன்று நடக்காது நெக்ஸ்ட் பாருங்கள் ட்ரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் அண்டு ஜீன் எப்படி ட்ரான்ஸ்கிரிப்ஷன் நடக்குது அப்படிங்கிறதுக்கான என்னென்ன ட்ரான்ஸ்கிரிப் யூனிட் என்னென்ன இருக்குது எப்படி நடக்குதுங்கிறது பார்க்கலாம் ஏ ட்ரான்ஸ்கிரிப் யூனிட்னு பார்த்தீங்கன்னா இன் டிஎன்ஏ இஸ் டிவைன் பை த்ரீ ரீஜன் ஆர் த த்ரீ ரீஜன் ப்ரொமோட்டார் ஸ்ட்ரக்சரல் ஜீன் அண்டு டெர்மினேட்டர் அவர் பண்ணிக்கோங்க ஒரு ட்ரான்ஸ்கிரிப்ட் யூனிட்லேயும் மூணு த்ரீ டிஃப்ரெண்ட் ரீஜன் இருக்கும் ப்ரொமோட்டார் ஸ்ட்ரக்சரல் ஜீன் அண்டு டெர்மினேட்டர் அப்படின்னு த்ரீ ரீஜன் இருக்கும் இந்த ப்ரொமோட்டார் ஈஸ் லொக்கேட்டட் டுவார்ட்ஸ் த ஃபிஃப்த் எண்டு அது கோடிங் ஸ்டாண்ட் கோடிங் ஸ்டாண்டில் ஃபிஃப்த் எண்டில் தான் என்ன இருக்குது ப்ரொமோட்டார் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிஎன்ஏ சீக்வன்ஸ் டு ப்ரொவைட் பைண்டிங் சைட் ஃபார் த ஆர்என்ஏ பாலிமரேஸ் ப்ரொமோட்டரோட ரோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏ பாலிமரேஸ் பைண்ட் ஆகக்கூடிய பிளேஸ்னு சொல்லலாம் த பிரசன்ஸ் ஆஃப் ப்ரொமோட்டார் த ஆர்என்ஏ ட்ரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் டிஃபைன்ஸ் த டெம்ப்ளேட் அண்ட் கோடிங் ஸ்டாண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குதுன்னு சொல்லலாம் த டெர்மினேஷன் ரீஜன் லொக்கேட்டட் டுவார்ட்ஸ் தேர்ட் எண்ட் கோடிங் கோடிங் ஸ்டாண்ட் கண்டெயின் டிஎன்ஏ சீக்வன்ஸ் பிகாஸ் த ஆர்என்ஏ பாலிமரேஸ் டு டாப் த ட்ரான்ஸ்கிரிப்ஷன் இப்போ டெர்மினேட் ரீஜனுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தேர்ட் எண்டில் இருக்கும் இது என்ன செய்யும் ஸ்டாப் த ட்ரான்ஸ்கிரிப்டிங் ஈவெண்ட்னு சொல்லலாம் இன் யூகேரியாஸ் ப்ரொமோட்டர் ஆஸ் த அடினைன் தைமண்ட் ரீஜன் அது ஏடி மீன்ஸ் அடினைன் தைமண்ட் ரிச் ரீஜன்ஸ் கால்டு டாடா பாக்ஸ் டாடா பாக்ஸ் சொல்கிறோம் அடினைன் தைமண்ட் ரீஜன் எங்கே ரிச் அதிகமாக இருக்கோ அந்த ஏரியாவுக்கு நம்ம பேர் சொல்கிறோம் டாடா பாக்ஸ்னு சொல்கிறோம் இன்னொரு நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கோல்பர்க் ஹோகன்ஸ் பார்க்ஸ் கோல்பர்க் ஹோகன்ஸ் பார்க்ஸ் அப்படின்னு கூட அது சொல்லலாம் இன்னொரு நேம் இருக்குது ஏன்னா எங்கே வந்து அடினதைமீன் வந்து ரிச்சாக இருக்கும் சரியா அந்த பிளேஸ்க்கு மட்டும்தான் அந்த பார்க்ஸ்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோகேரியாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் ரீஜன் ஆல்சோ கால்டஸ் கிரிப்னோ பார்க்ஸ் நோட் பண்ணிக்கோங்க வாட் இஸ் நோன் அஸ் கிரிப்னோ பார்க்ஸ் ஓகேயா பிசைட் த ப்ரொமோட்டார் யூகேரியட் ஆல்சோ வைக்கிறது என்ஹான்சர் இப்போ வந்து ப்ரொமோட்டார் தவிர வேறு என்ன ஃபேக்டர் தேவைப்படுதுன்னா என்ஹான்சர் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரும் தேவைப்படுது எதுக்கு அப்படின்னா யூகேரியட்ஸில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த டூ ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ இன் ஸ்ட்ரக்சரல் ஜீன் ஆஃப் ட்ரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் ஹேவ் ஆப்போசிட் போலாரிட்டி பார்த்தீங்கன்னா அந்த டிஎன்ஏவோட ரெண்டு ஸ்டாண்ட்லேயுமே என்ன பண்ணுங்க ஆப்போசிட் போலாரிட்டி தான் இருக்கும் ஃபிஃப்த் அண்ட் தேர்ட் எண்ட் அப்புறம் தேர்ட் அண்ட் ஃபிஃப்த் எண்ட் ஆப்போசிட் போலாரிட்டி தான் இருக்கும் த டிஎன்ஏ டெபன் த ஆர்என்ஏ பாலிமரைஸ் கேட்டலைஸ் த பாலிமரைசேஷன் இன் ஒன்லி ஒன் டைரக்ஷன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ வந்து ஆர்என்ஏ பாலிமரைஸில் ஒரே ஒரு டைரக்ஷன் ஓட்டம் தான் ட்ரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும் ஸ்டாண்ட் போலாரிட்டி த்ரீ தேர்ட் அண்ட் டு ஃபிஃப்த் அண்ட் ஆக்டஸி டெம்ப்ளேட் தட் இஸ் கால்டு டெப்ளர் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்கிறோம்
அப்போ எந்த ஸ்டேண்டில் வந்து அந்த போலாரிட்டியில் வந்து பாலிமரைசேஷன் நடக்குதோ அதை நம்ம டெப்லெட் ஸ்டேண்ட்னு சொல்கிறோம். இன்னும் அதர் ஸ்டேண்ட் பார்த்தீங்கன்னா ரேஸ் போலாரிட்டி 50 and 30 சீக்வன்ஸ் இன் த சேம் அஸ் ஆர்என்ஏ எக்ஸப்ட் தைமின் இன்ஸ்டட் விராசில் இருக்காது அண்ட் த டிஸ்பிளேசிங் டியூரிங் த டிரான்ஸ்கிரிப்ஷன் த ஸ்டேண்ட் தட் இஸ் கோல்டு கோடிங் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, அந்த ஸ்டாண்டு பேர் கோடிங் ஸ்டாண்ட். அப்போ டெம்ப்ளேட் ஸ்டாண்ட்னா என்ன, அந்த பாலிமரைசேஷனில் அந்த போலாரிட்டி 30 and 50 ஆக்டசி டெம்ப்ளேட்டாக செயல்படுகின்றது. சரியா, அதை நம்ம என்ன சொல்கிறோம்னா கோடிங் ஸ்டாண்ட் அப்படி சொல்கிறோம். இன்னொன்று என்ன சொல்கிறோம், இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் தைமின் இன்ஸ்டட் யூராசில் இருக்கக்கூடிய இதில் பார்த்தீங்கன்னா அதில் என்னென்னா 50 and 30 அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும். அதை என்ன சொல்கிறோம் கோடிங் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஸ்ட்ரக்சரல் ஜீன் மேபி மோனோசிஸ்ட்ரானிக் ஆர் பாலிசிஸ்ட்ரானிக்னு சொல்கிறோம். மோனோசிஸ்ட்ரானிக் பார்த்திங்கன்னா யூகேரியாட்டில், பாலிசிஸ்ட்ரானிங்கிறது ப்ரோகேரியாட்டில் வரும். இன் யூகேரியாட்டில் பார்த்தீங்கன்னா ஈச் எம்ஆர்என்ஏ கேரி ஒன்லி சிங்கிள் ஜீன் அண்ட் என்கோட் இன்ஃபர்மேஷன் ஒன்லி சிங்கிள் ப்ரோட்டீன் அண்ட் இஸ் கால்டு மோனோசிஸ்ட்ரானிக் எம்ஆர்என்ஏன்னு சொல்லலாம். மோனோசிஸ்ட்ரானிக் எம்ஆர்என்ஏனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது, இப்போ கிளஸ்டர் ஆஃப் ஜீன்ஸ் ஜீன்ஸை வந்து ஜீன்ஸ்லேருந்து என்ன செய்யுது ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் வந்து ட்ரான்ஸ்கிரிப்ட் ஆகுது. அப்படி இருக்கும்போது அது ஒரு ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகும். அந்த இடத்துல அந்த ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகும்போது வந்து என்ன செய்யுது ஒரே ஒரு சிங்கிள் ஜீன் என்ன செய்யுது காப்பி ஆகும். இப்போ சிங்கிள் ஜீன்ஸ்க்கான கோட் மட்டும்தான் அதில் இருக்கும். சரியா, அப்போ சிங்கிள் ஜீன் என்கோட் த இன்ஃபர்மேஷன் அதுக்கு பேர் சொல்கிறோம் அதுக்கு ஒன்லி சிந்தசிஸ் சிங்கிள் ப்ரோட்டீன். அப்படி உருவாகக்கூடிய அந்த எம்ஆர்என்ஏவை மோனோசிஸ்டானிக் எம்ஆர்என்ஏன்னு சொல்லலாம். அதுவே இன் ப்ரோகேரியேட் எடுத்துட்டோம்னா கிளஸ்டர் ரிலேட்டட் ஜீன்ஸ்னு ஒன்று ஒப்பெரான். இப்போ கிளஸ்டர் ஆஃப் ஜீன்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம் ஒப்பெரான் சொல்கிறோம், நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஒப்பெரான் வந்து என்ன செய்யுது பவுண்ட் நெக்ஸ்ட் ஈச் அதர் குரோமோசோம் ட்ரான்ஸ்கிரிப்ட் டுகெதர் கிவ் த சிங்கிள் எம்ஆர்என்ஏ தட் இஸ் நோன் அஸ் பாலிசிஸ்ட்ரானிக் எம்ஆர்என்ஏன்னு சொல்லலாம். இப்போ வந்து எம்ஆர்என்ஏ உருவாகும் போது நிறைய மல்டியாக இருக்கக்கூடிய கிளஸ்டராக இருக்கக்கூடிய ஜீன்ஸ் மூலமாக அது ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டிருக்கும் எம்ஆர்என்ஏ. அதை என்ன சொல்கிறோம் பாலிசிஸ்ட்ரானிக் எம்ஆர்என்ஏ. பிஃபோர் ஸ்டார்டிங் த டிரான்ஸ்கிரிப்ஷன் இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் பைண்ட் டு த ப்ரொமோட்டார். இப்போ டிரான்ஸ்கிரிப்ஷன் ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு எடுத்துட்டோம்னா அங்கே ஃபஸ்ட்டு என்ன நடக்கும்னு பார்த்துட்டிங்கன்னா ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து என்ன நடக்கும் பைண்ட் ஆகும். எந்த ஏரியா அப்படின்னா ப்ரொமோட்டர் ஏரியாவில் பைண்ட் ஆகும். அண்டு ரெக்கக்னிஷன் ஆஃப் சீக்வன்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஜீன். இப்போ பார்த்தீங்கன்னா பாக்டீரியல ப்ரோகாரியோட் ஆர்கானிசம் ஆர்என்ஏ பாலிமரேஸ் கன்சிஸ்ட் 2 மேஜர் காம்போனென்ட்டு. முந்தினா அந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் 2 இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தோம்னா கோர் என்சைம் அண்ட் தென் சிக்மா சப் யூனிட் அப்படின்னு 2 இம்பார்ட்டன்ட் மேஜர் காம்போனன்ட்ஸ் இருக்குது. இப்போ அதில் பார்த்துட்டிங்கன்னா கோர் என்சைம்னு சொல்கிறோம் ஆல்ஃபா பீட்டா அண்ட் சிக்மா இது எல்லாமே கோர் என்சைம் சொல்லலாம். ஸோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஆர்என்ஏ சிந்தசிஸ். இன்னொன்று சிக்மா சப் யூனிட் இருக்கு இல்லையா, இது ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ரெக்கக்னிஷன் ஆஃப் த ப்ரொமோட்டார். ப்ரொமோட்டாரோட ரெக்கக்னிஷனுக்கு இந்த சிக்மா சப் யூனிட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ப்ரொமோட்டார் சீக்வன்ஸ் வேரி இன் டிஃப்ரெண்ட்ஸ் ஆர்கானிசம்ஸ். ப்ரொமோட்டார் சீக்வன்ஸ் பார்த்திங்கன்னா எல்லா ஆர்கானிசிலையும் ஒரே மாதிரி இருக்காது, ஆர்கானிசம் ஆர்கானிசம்ஸையும் டிஃபர் ஆகும். ஸோ ஆர்என்ஏ பாலிமரேஸ் பார்த்திங்கன்னா ஓப்பன் த டிஎன்ஏ டு ஃபார்ம் த டிரான்ஸ்கிரிப்ஷன் பஃபர். ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஆர்என்ஏ பாலிமரேஸ் எதை ஓப்பன் பண்ணிடும் டிஎன்ஏ ஓப்பன் பண்ணும், அந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் பபிள் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த கோர் என்சைம் மூவ் அஹெட் த மேனுஃபேக்சரிங் ஆர்என்ஏ லீவிங் த ஸ்டிக்மா சப் யூனிட் பிஹைண்ட் த ப்ரொமோட்டர் ரீஜன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த என்சைம் மூவ் ஆகிட்டே இருக்கும்போது மேனுஃபேக்சர் ஆர்என்ஏ மேனுஃபேக்சர் ஆகிட்டு இருக்கும். ஆர்என்ஏ மேனுஃபேக்சர் ஆகும்போது அந்த ஸ்டிக்மா சப் யூனிட்ங்கிறது எங்கேயே இருக்குன்னா ப்ரொமோட்டர் ரீஜன்லேயே இருக்கும். இப்போது இந்த என்ட் ஆஃப் த ஜீன் இஸ் மார்க் டெர்மினேட்டர் சீக்வன்ஸ் ஃபார்ம் த ஹேர்பின் ஸ்ட்ரக்சர் தட் இஸ் கால்டு ஆர்என்ஏ. இப்போ டெர்மினேட் சீக்வன்ஸ் நோக்கி அது மூவ் ஆகிட்டே இருக்கும். மூவும்போது என்ன செய்கிறோம்னா அந்த இடத்துல போய் டெர்மினேட் ரீஜன்ஸை மார்க் ஆகும்போது ஜீன் மார்க் ஆகிடுது. அப்புறம் நம்ம கிடைக்கக்கூடிய அந்த ஆர்என்ஏ கண்டு பண்ணால் ஹேர்பின் ஸ்ட்ரக்சர் பேர் தான் ஆர்என்ஏன்னு சொல்கிறோம். அப்போ தான் ஆர்என்ஏ நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த சப்கிளாஸ் டெர்மினேட்டர்ஸ் இருக்கிறத ரெக்கக்னிஷன் அந்த ப்ரோட்டீன் நோன் அஸ் ரோ ஃபங்க்ஷன் ரோ ப்ரோட்டீன் சொல்லுவோம். எக்ஸ்ட்ரா இதுக்கு தேவை நமக்கு இந்த ரோ ப்ரோட்டீன் சொல்லக்கூடிய ஒரு ப்ரோட்டீனும் நமக்கு தேவைப்படுது, அடிஷ்னலாக தேவைப்படுது. அதுக்கு டயக்ராம் நம்ம பார்க்கலாம். கோடிங் ஸ்டாண்டு டெம்ப்ளேட் ஸ்டாண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டார் இருக்குது. ப்ரொமோட்டார் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்ஏ ஒரு பிளேஸில் பைண்ட் ஆகிருக்கும்.
சரியா? அதுக்கடுத்து ஸ்ட்ரக்சரல் ஜீன் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினேட் ஏரியா இருக்குது. இப்போ டெர்மினேட் ஏரியா வரும்போது ஆர்என்ஏவோட காப்பி ஃபார்மேஷன் முடிஞ்சு போயிருக்கும், சரிங்களா? அப்போ ட்ரான்ஸ்கிரிப்ஷன் ஈவெண்ட் ஆனது ஃபுல்ஃபில் ஆகிட்டுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேட்டை கோடிங் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? இப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டாண்ட் சொல்கிறோம், இதை வந்து என்ன பார்த்தோம் இல்லையா, ஒரு ஸ்டாண்டில் க்ரீன் கலரில் இருக்கிறத சொல்கிறோம்னா கோடிங் ஸ்டாண்ட் அப்படிங்கிறோம், சரியா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ இந்த இது வந்து டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் ஆக்டஸே டெம்ப்ளேட் ஸ்டாண்ட், இது கோடிங் ஸ்டாண்ட். ஸ்டாண்ட் மாற்றிடாதீங்க, சரிங்களா? முக்கியமாக நோட் பண்ணணும். அடுத்து பாருங்கள், ப்ராசஸ் ஆஃப் ட்ரான்ஸ்கிரிப்ஷன் போடுறோம். ப்ராசஸ் ஆஃப் ட்ரான்ஸ்கிரிப்ஷன் எடுத்துட்டோம்னா இன் ப்ரோகாரியோட்ஸ் தெர் ஆர் த்ரீ மேஜர் டைப்ஸ் ஆஃப் ஆர்என்ஏ இருக்குது. என்னென்ன ஆர்என்ஏ த்ரீ டைப்ஸ்னு பார்த்தோம்னா எம்ஆர்என்ஏ, டிஆர்என்ஏ அண்டு ஆர்ஆர்என்ஏ இருக்குது. ஆல் த த்ரீ ஆர்என்ஏ ஆர் நீடட் டு சிந்தசிஸ் அ ப்ரோட்டீன் இன் ஏ செல். இப்போ எல்லா ஆர்என்ஏவும் தேவைப்படும் எதுக்கு, ஒரு செல்லில் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆகணும் அப்படின்னம்னா நமக்கு எல்லா ஆர்என்ஏவும் தேவைப்படும். த எம்ஆர்என்ஏ ப்ரொவைட் ஆஸ் த டெம்ப்ளேட், த டிஆர்என்ஏ பிரிங் அமினோ ஆசிட்ஸ் ரீட் அண்ட் ஜெனட்டிக் கோட், அண்ட் ஆர்என்ஏ பிளே த ஸ்ட்ரக்சரல் அண்ட் கேட்டலைட் ரோல் இன் டியூரிங் த ட்ரான்ஸ்லேஷன். ஒவ்வொரு ஆர்என்ஏவும் பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது இப்போ நோட் பண்ணியிருக்கீங்க. அதில் ஃபஸ்ட்டு டிஆர்என்ஏ அப்படின்னா ஃபஸ்ட்டு எம்ஆர்என்ஏன்னா என்ன, ப்ரொவைட் த டெம்ப்ளேட்டு, அது வந்து நமக்கு வார்ப்புரை கொடுக்குது. அண்ட் டிஆர்என்ஏங்கிறது பிரிங் த அமினோ ஆசிட் ரீட் த ஜெனட்டிக் கோட், ஜெனட்டிக் கோடை ரீட் பண்ணி கொடுக்கும். ஆர்ஆர் என்ன பண்ணும், அண்ட் கேட்டடிக் ரோல் டியூரிங் த ட்ரான்ஸ்லேஷன். அது த்ரீ இம்பார்ட்டன்ட் ரோல் ஆகுது. த்ரீ டைப் ஆஃப் ஆர்என்ஏ நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா தர் இஸ் எ சிங்கிள் டிஎன்ஏ டெபெண்ட் ஆர்என்ஏ பாலிமரேஸ் கேட்டலைஸ் ட்ரான்ஸ்கிரிப்ஷன் ஆல் ஆஃப் ஆல் டைப்ஸ் ஆஃப் ஆர்என்ஏன்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா எல்லா சிங்கிள் டிஎன்ஏவிலையும் டிஎன்ஏ பாலிமரேஸுங்கிறது கேட்டலைஸ்டிக்கிங் கேட்டலிஸ்டியாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஆல் டைப்ஸ் ஆஃப் ஆர்என்ஏவில் இது இந்த ஈவெண்ட் நடந்துகிட்ருக்கும். இஃப் த இட் பைண்ட் டு த ப்ரொமோட்டர் அண்ட் இனிஷியேட்டர்ஸ் ட்ரான்ஸ்கிரிப்டர் ட்ரான்ஸ்கிரிப்ஷன் சொல்லணும். இப்போ ஆர்என்ஏ பாலிமரேஸுங்கிறது பார்த்திங்கன்னா அந்த ப்ரொமோட்டரோட பைண்ட் ஆகக்கூடிய இடத்த தான் இன்ஸ்டியூஷன் பிளேஸ்னு சொல்கிறோம், தொடக்க இடம்னு சொல்கிறோம். இந்த பாலிமரேஸ் பைண்டிங் சைட்ஸ் ஆர் கால்டு ப்ரொமோட்டார். எங்கே வந்து பாலிமரேஸ் வந்து ப்ரொமோட்டரோட இணையும் அந்த ப்ரொமோட்டார்னு சொல்கிறோம். பாலிமரேஸ் பைண்ட் ஆகக்கூடிய அந்த இடம் ப்ரொமோட்டார் பிளேஸ். டிஎன்ஏவில் வந்து பாலிமரேஸ் அந்த பாயிண்ட் ஆகக்கூடிய இடத்த தான் என்ன சொல்கிறோம், ப்ரொமோட்டார் பிளேஸ்னு சொல்கிறோம். ப்ரொமோட்டாருங்கிறதே அதுதான், ப்ரொமோட்டாருங்கிறது பாலிமரேஸ் வந்து டிஎன்ஏவோட ஸ்டாண்டில் வந்து பாயிண்ட் ஆகக்கூடிய பிளேஸ்னு சொல்லலாம். டிஸ் யூசஸ் நியூக்ளியோசைட் ட்ரைபாஸ்பேட் அஸ் சப்ஸ்டேட் த பாலிமரேஸ் அண்ட் டெம்ப்ளேட் டெபெண்ட் ஃபேஷன் ஃபாலோயிங் த ரூல் ஆஃப் த கம்ப்ளிமெண்ட்ரி. கம்ப்ளிமெண்ட்ரின்னா இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ரூல் இருக்குது. ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு எதிரெதிர் துருவத்தில் இருக்கும், காம்ப்ளிமெண்ட்ரி ரூலாக இருக்கும். அப்போ தான் என்ன அந்த டெம்ப்ளேட் வந்து ஃபார்ம் ஆக முடியும். ஸோ இந்த ஆஃப்டர் இன்ஸ்டியூஷன் ஆஃப் த ட்ரான்ஸ்கிரிப்ஷன் த பாலிமரேஸ் கன்யூஸ் இந்த எலாங்கேட்டட் இன் ஆர்என்ஏ எலாங்கேட்டட் ஆர்என்ஏ ஆடிங் ஒன் நியூக்ளியோடைட் ஆஃப்டர் அனதர் குரூவிங் ஆர்என்ஏ செயின். பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து இன்ஸ்டியூஷன் முடிஞ்ச பிறகு ட்ரான்ஸ்கிரிப்ட் இன்ஸ்டியூஷன் ஈவெண்ட் முடிஞ்ச பிறகு இந்த பாலிமரேஸ் கண்டினியூஸும் எலாங்கேட்டட் ஆர்என்ஏ ஆர்என்ஏ வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து இந்த ஆடிங் ஒன் ஆஃப் த அனதர் குரோவிங் ஆர்என்ஏ செயின் அப்போ இன்னொரு ஆர்என்ஏ செயின் அதோட சேர்க்கும், சரிங்களா? அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஒன்லி ஏ ஷார்ட் ஸ்டெச் ஆஃப் ஆர்என்ஏ ரிமைன் பவுண்ட் த என்சைம் இந்த பாலிமரேஸ் ரீச் த டெர்மினேட்டர் அட் எண்ட் ஆஃப் த ஜீன் அண்ட் த நாசன்ட் ஆர்என்ஏ ஃபால்ஸ் ஆஃப் ஸோ ஆல்சோ த ஆர்என்ஏ பாலிமரேஸ். அப்போ பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஆர்என்ஏ பாலிமரேஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஆர்என்ஏ எடுத்துட்டோம்னா இந்த ஷார்ட் ஸ்டெத் அது ஆர்என்ஏ மைன் பவுண்டு த என்சைம் அப்படியே ஆர்என்ஏ வளர்ந்துகிட்டே போயிட்டே இருக்கும். எங்கே போய் ரீச் ஆகிடும்னா டெர்மினட் ஏரியாவை ரீச் ஆகிடும். அப்படி ரீச் ஆனோடனே எண்ட் ஆஃப் த ஜீன், அதான் எண்ட் ஆஃப் ஜீனோட எண்ட் ஆஃப் த ஜீன் சொல்லிட்டு டெர்மினட் ஏரியா அங்கே ரீச் ஆனோடனே நேசன்ட் த ஆர்என்ஏ ஃபால்ஸ் ஆஃப். அப்போ புதுசாக உருவானது ஆர்என்ஏ என்சைம் கீழே விழுந்துடும். அண்ட் ஆல்சோ ஆர்என்ஏ பாலிமரேஸும் கீழே விழுந்துடும், சரிங்களா? இப்போ இப்போ ஆர்என்ஏ வந்து கோடிங் ஸ்டாண்ட் ஆனது என்ன செஞ்சுட்டேன் காப்பி ஆகி கீழே வந்துருச்சு. இப்போ ஒரு கொஸ்டின் இருக்குது, இந்த கொஸ்டின் ஹவ் இஸ் ஆர்என்ஏ பாலிமரேஸ் ஆர் ஏபிள் டு கேட்டலைஸ் இன் த்ரீ ஸ்டெப் இன்ஸ்டியூஷன்ஸ்.
அண்ட் எலாங்கேஷன் அண்ட் டெர்மினேஷன். இப்போ ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணுலேயும் எப்படி ஆக்ட் ஆகுது என்னென்னம்னா, இன்ஸ்டியூஷன்லேயும் ஆர்என்ஏ பாலிமரேஸ் இருக்குது, எலாங்கேஷன்லேயும் இருக்குது, அதேமாதிரி டெர்மினேஷன் ஏரியாவிலையுமே ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து ஒரு கேட்டலைஸாக ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறோம். அது ஒரு கொஸ்டின் தான். இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் இஸ் ஒன்லி கேப்பபிள் ஆஃப் கேட்டலைசிங் ப்ராசஸ் ஆஃப் எலாங்கேஷன். பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் மட்டும்தான் ஒன்லி த கேப்பபிள் கேட்டலைசிங் ப்ராசஸ் வந்து ப்ராசஸ் ஆஃப் எலாங்கேஷன். எலாங்கேஷனுக்கான ப்ராசஸில் மிக முக்கியமான ஒரே ஒன்று தான் அந்த பாலிமரேஸ்ன்னு சொல்கிறது. இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அசோசியேட்டட் ட்ரான்ஸ்லி வித் இன்ஸ்டியூஷன் ஃபேக்டர் சிக்மா அண்ட் டெர்மினேஷன் ஃபேக்டர் ரோ அண்ட் இன்ஷியேட் த டெர்மினேட் அண்ட் ட்ரான்ஸ்கிரிப்ஷன் ரெஸ்பெக்டிவ்லி. பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா சிக்மாவோடையும் ரோவோடையும் என்ன செய்யும், ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து என்ன செய்யும், மெர்ஜ் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னென்ன மாதிரியான ஈவெண்ட்டை கொடுக்குது, இன்ஷியேட்டிவ் ஈவெண்ட் கொடுக்குது அண்டு டெர்மினேஷன் ஈவெண்ட் கொடுக்குது, சரியா? இப்போது இந்த இடத்துல பார்த்தோம்னா அசோசியேஷன் ஆஃப் ஆர்என்ஏ வித் ஃபேக்டர்ஸ் இன்ஸ்ட்ரக்ட் த ஆர்என்ஏ பாலிமரேஸ் எய்தர் த இன்ஷியேட் ஆர் டெர்மினேட் தி ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன். அப்போ டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இது மூலம் எப்படி நமக்கு எப்படி தெரியும்னா, இப்போ இந்த ஃபேக்டர் மூலமாக தான் ஆர்என்ஏல இருக்கக்கூடிய டிஎன்ஏல மேட்டர் ஆர்என்ஏவுக்கு டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்குதா அல்லது முடிக்குதா அப்படிங்கிறதெல்லாம் மனசிக்கலாம். எய்தர் இன்ஷியேட் ஆர் டெர்மினேட் அப்படிங்கிறத வந்து இந்த ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷனை வந்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுறது எல்லாமே ஆர்என்ஏ பாலிமரேஸ் தான். இப்போ ஆர்என்ஏ பாலிமரேஸ் இல்லைன்னு வச்சிங்களேன், தெர் இஸ் நோ டிரான்ஸ்கிரிப்ஷன். அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் என்சைம்னு வச்சுக்கலாம். இன் பாக்டீரியா சின்ஸ் எம்ஆர்என்ஏ டஸ் நாட் ரெக்கர் எனி ப்ராசஸிங் டு பிகம் ஆக்டிவ் அண்ட் ஆல்சோ சின்ஸ் எ டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்டு டிரான்ஸ்கிரிப்ஷன் டேக்ஸ் பிளேஸ் சைமுட்டேனியஸ்லி இன் சேம் கம்பார்ட்மெண்ட் சின்ஸ் தெர் இஸ் நோ செப்பரேஷன் சைட்டோசோல் அண்டு நியூக்ளியஸ் இன் பாக்டீரியா. இப்போ பாக்டீரியான்னு எடுத்துட்டோம்னா பாக்டீரியாவோட அந்த மெசஞ்சர் ஆர்என்ஏ இருக்கு இல்லையா எம்ஆர்என்ஏ, அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான ஒரு டஸ் நாட் ரெக்கர் எனி ப்ராசஸ் எதுவுமே இல்லை. ஏன்னா அதில் என்னென்ன இல்லை அப்படின்னா அண்ட் ஆல்சோ டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்லேஷன் டேக்ஸ் பிளேஸ் சைமுல்டேனியஸ்லி. ஏன் அப்படி நடக்க முடியுதுன்னா நோ செப்பரேஷன் ஆஃப் த சைட்டோசோல் நியூக்ளியஸ் இன் பாக்டீரியா. பாக்டீரியாவில் வந்து சைட்டோபிளாசம் தனியே நியூக்ளியஸ் தனியே அப்படி இப்படின்னு தனித்தனியே பிரிக்க முடியாதனால ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அதனால் என்ன செய்யும், அட்டன் டைமில் சைமுல்டேனியஸில் நடக்கும் டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் டிரான்ஸ்லேஷன் ரெண்டு ஈவெண்ட்டுமே நடந்துடும். ஸோ மெனி டைம்ஸ் த டிரான்ஸ்லேஷன் கேன் பிகின் மச் பிஃபோர் த எம்ஆர்என்ஏ ஃபுல் டிரான்ஸ்கிரிப்ட். சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ஈவெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே சரியா அந்த டிரான்ஸ்லேஷன் ஈவெண்ட் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம். திஸ் பிகாஸ் ஜெனட்டிக் மெட்டீரியல் நாட் செப்பரேட்டட் ஃப்ரம் அதர் செல் ஆர்கனல்ஸ் பை நியூக்ளியர் மெம்பரேன் கான்ஸ்குவென்ட்லின்னு சொல்லலாம். ஏன்னா இது என்ன காரணம் அப்படின்னா ஏதாவது வந்து இப்போ செல் மெம்பரேன்னால ஏதாவது வந்து செல் ஆர்கனல்ஸ் வந்து என்ன செய்யப்படல செப்பரேட் பண்ணப்படலை, அதுதான் ஒரு காரணம். நாட் செப்பரேட்டட் ஃப்ரம் அதர் செல் ஆர்கனல்ஸ் நியூக்ளியர் மெம்பரேன். இப்போ நியூக்ளியர் மெம்பரேன்னா செல் ஆர்கனல்ஸை வந்து என்ன செய்யலை ஒரு சவ்வு ஒன்றா பிரிக்க முடியும். இப்போ யூக்கரேட்னு எடுத்துட்டோம்னா செல் மெம்பரேன் இருக்கும், யூக்கரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் தனியாக இருக்கும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய செல் ஆர்கனல்ஸ் எல்லாம் மேலே இருக்கும் ஒரு உள்ள ஒரு ஏதாவது ஒரு சவ்வு மாதிரி ஒரு மெம்பரேன் மாதிரி க்ளோஸ்டாக இருக்கும் மைட்டோகாண்ட்ரியா எடுத்துகிட்டோம்னா சரியில்லை, அதெல்லாம் ஒரு செல் அந்த மெம்பரேன் மூலமாக கவர் பண்ணப்பட்டிருக்கும். இப்போ இதில் எந்த மெம்பரேன்ஸும் கிடையாது, அதனால் ஈஸியாக நசுது டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்லேஷன் ஈவெண்ட் வந்து ஈவெண்ட்டாக ஈஸியாக நடந்துருதுன்னு சொல்லலாம். இப்போ டிரான்ஸ்கிரிப்ஷன் ஈவெண்ட்ஸ் குட் பி கேன் பி கப்பிள் இன் பாக்டீரியா, அதனால தான் கப்பிளாகவே இருக்குது டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்கிரிப் ஈவெண்ட்டுங்கிறது பாக்டீரியாவில் கப்பிளாகவே இருக்குதுன்னு சொல்லலாம், இணைந்தே இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன் யூகேரியா தெர் ஆர் அட்லீஸ்ட் த்ரீ ஆர்என்ஏ பாலிமரேஸ் இன் நியூக்ளியஸ். இப்போ ஒரு யூகேரியான்னு எடுத்துட்டோம்னா அதில் வந்துன்னா மூணு டைப்பான பாலிமரேஸ் இருக்குது, பாலிமரேஸ் ஒன் அண்ட் டூ அண்ட் த்ரீன்னு சொல்லுவாங்க. இன் அடிஷன் டு ஆர்என்ஏ பாலிமரேஸ் ஃபவுண்ட் இன் த ஆர்கனல்ஸ் தெர் ஆர் கிளியர் இன் த டிவிஷன் ஆஃப் லேபர். இப்போ ஒவ்வொரு ஆர்என்ஏவுக்கும் அந்த லேபருங்கிறது பணிங்கிறது பிரிக்கப்பட்டிருக்கும். ஆர்என்ஏ பாலிமரேஸ் ஒன் அப்படின்னா டிரான்ஸ்கிரிப்ட் ஆர்என்ஏ, என்னென்ன டைப் ஆர் ஆர்என்ஏ 28 இயர்ஸ் சப்ரக் யூனிட்டு 18 இயர்ஸ் அண்ட் 5.8 இயர்ஸ் இதெல்லாம் என்ன செய்யுது
டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணக்கூடிய வேலைங்கிறது பாலிமரேஸ் ஒன்னோட வேலை. வேறு சொல்லு பார்த்திங்கன்னா ஆர்என்ஏ பாலிமரேஸ் டூ த்ரீ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் டிஆர்என்ஏ அண்ட் ஃபைவ் எஸ் ஆர்என்ஏ அண்ட் எஸ்என்ஆர்என்ஏ இதெல்லாம் வந்து அவர் வேலை. நெக்ஸ்ட் இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் டூ அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ட் ப்ரீகர்சர் ஆஃப் எம்ஆர்என்ஏ அண்ட் ஹெச்என்ஆர்என்ஏ அதாவது ஹைட்ரோஜினஸ் நியூக்ளியர்னு சொல்கிறோம் இல்லையா, மாறுபட்ட நுக்கர் அந்த ஆர்என்ஏவெலாம் என்ன செய்யும், அதை டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணுறது அதோடய வேலை. அப்போ ஒவ்வொரு டிரான்ஸ்கிரிப்டருக்கும் என்ன ஒரு ஒவ்வொரு வேலை இருக்கும் சரியா, பாலிமரேஸ் ஒவ்வொரு ஆர்என்ஏ பாலிமரேஸுக்கும் அந்த டிரான்ஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு ஸ்பெஷல் ரூலுங்கிறது இருக்குது. இப்போ இதில் பார்த்துட்டோம்னா நெக்ஸ்ட் இன் யூகேரியா இந்த மோனோசிஸ்டானிக் ஸ்ட்ரக்சரல் ஜீன் ஹேவ் இன்டரப்ட் கோடிங் சீக்வன்ஸ் நோன் அஸ் எக்ஸான். இப்போ மோனோசிஸ்டானிக்கில் பார்த்துட்டிங்கன்னா அந்த ஜீன்ஸை வந்து நம்ம இன்டரப்ட் ஆகும், ஜீன் கோடிங் வந்து இன்டரப்ட் ஆகும். எதனாலன்னா அதுக்கு பேர் ஒன்று எக்ஸ்பிரஸ்டு சீக்வன்ஸ் சொல்லுவேன் எக்ஸான், அண்ட் நான் கோடிங் சீக்வன்ஸ் இட் இஸ் கால்டு இன்ட்ரான் அதாவது இன்டர்வேலிங் சீக்வன்ஸ். சம் ஆஃப் தி எக்ஸான் இன்ட்ரான் வந்து போது பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரஸ்டு சீக்வன்ஸுங்கிறது எக்ஸான் சொல்கிறோம், இன்டர்வேலிங் சீக்வன்ஸுங்கிறது இன்ட்ரான் சொல்கிறோம், இதை வந்து நான் கோடிங் சீக்வன்ஸ் அப்படிங்கிறோம். ஏன்னா அது வந்து ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் இல்லாதனால சொல்கிறோம் நான் கோடிங் சீக்வன்ஸ் சொல்கிறோம், அதில் எந்த கோடிங்ஸும் இருக்காது. அதனால் ஸோ தெர் இஸ் அதில் வந்து ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனுங்கிறது இருக்காது இன்ட்ரான் சொல்கிறோம். த இன்ட்ரான் ரிமூவ் பை த ப்ராசஸ் கால்ட் ஸ்ப்ளைசிங். அப்போ இந்த இன்ட்ரானாவது என்ன செய்ய பண்ணணும், நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். அந்த ப்ராசஸ்க்கு என்ன பேர், ஸ்ப்ளைசிங் அப்படின்னு பேர். இந்த ஹெட்ரோ நியூக்ளியஸ்னு சொல்லக்கூடிய ஆர்என்ஏ இருக்கு இல்லையா, ஹெச்என் ஆர்என்ஏ, அந்த ஆர்என்ஏ அண்டர் கோ த அடிஷ்னல் ப்ராசஸிங் தட் இஸ் கால்ட் கேப்பிங் அண்ட் டைலிங். இப்போ பார்த்துட்டிங்கன்னா அந்த ப்ராசஸில் இந்த ஸ்ப்ளைசிங் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா கேப்பிங் டைலிங்னு சொல்லிட்டு ரெண்டு யூனிட் இருக்கும். அதில் வந்து ஹெச்என் ஆர்என்ஏ என்ன செய்யும், கேப்பிங் டைலிங் மூலமாக அந்த இன்ஃபர்மேஷனை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிவிடும். இன் கேப்பிங்கில் பார்த்தீங்கன்னா அண்ட் யூஷுவல் நியூக்ளியோடைட் மித்தில் குவானோசைன் ட்ரைபாஸ்பேட் ஆட் இன் ஃபிஃப்டியன் எரஸ் அடினைல் ரெசிடியூஸ் 200 to 300 பாலியே ஆர் ஆட் அண்ட் தேர்ட் எண்ட் தட் இஸ் கால்டு டெய்லிங். இப்போ வந்து கேப்பிங்னு எடுத்துட்டோம்னா மித்தில் குவானோசைன் ஃபிஃப்டியனில் ஆட் ஆகிறது, டெய்லிங் எடுத்துட்டோம்னா தேர்ட் எண்டில் என்ன செய்யும், அந்த பாலியே சொல்லக்கூடிய அடினல் ரெசிடியூஸ் வந்து ஜாயிண்ட் ஆகுது, இதை கேப் டெய்லிங்னு சொல்கிறோம். ஸோ தேர் ஆஃப்டர் இந்த ப்ராசஸ் ஆஃப் ஆர்என்ஏ நவ் கால்டு எம்ஆர்என்ஏ. இப்படி முடிஞ்ச அந்த ஈவெண்ட் இந்த ஈவெண்ட்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம், அந்த ஆர்என்ஏவை எம்ஆர்என்ஏன்னு சொல்கிறோம். ட்ரான்ஸ்போர்ட் ஆஃப் த நியூக்ளியஸ் ஃபார் த ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ட்ரான்ஸ்லேஷன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்ஆர்என்ஏ ட்ரான்ஸ்போர்ட் அவுட் வெளியில் போயிடுது ஆஃப் த நியூக்ளியஸ், எங்கேருந்து நியூக்ளியஸ்லேருந்து வெளியே போகுது, எதுக்கு, ஃபார் ட்ரான்ஸ்லேஷனுக்காக. இப்போ வந்து அந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம், இப்போ வந்து கோடிங் ப்ராசஸ் முடிஞ்சு கோடிங்கில் ஃபில் ஆகிட்டு கோடிங் ஃபில் ஆன பிறகு இந்த அது எம்ஆர்என்ஏவாக கன்வெர்ட் ஆகுது, ஆர்என்ஏவாக இருந்தது எம்ஆர்என்ஏவாக கன்வெர்ட் ஆகிடுது. எப்போ நார்மல் ஆர்என்ஏ எம்ஆர்என்ஏவாக கன்வெர்ட் ஆகுதுன்னா தீஸ் ப்ராசஸ் எது, இந்த கேப்பிங் டெய்லிங் இந்த ஈவெண்ட்லாம் முடிஞ்ச பிறகு இந்த நார்மல் ஆர்என்ஏவாக இருக்குது எம்ஆர்என்ஏ கன்வெர்ட் ஆகிட்டு அது எங்கேருந்து வெளியில் போயிடுது, நியூக்ளியஸ்லேருந்து ட்ரான்ஸ்போர்ட் ஆகுது, எங்கே ட்ரான்ஸ்போர்ட் அவுட் வெளியில் போயிடுது. எதுக்காக போகுது, ஃபார் ட்ரான்ஸ்லேஷன் ஈவெண்ட். எம்ஆர்என்ஏலேருந்து என்ன செய்யும், ஆர்என்ஏக்கு போய் ஆர்என்ஏலேருந்து இந்த ஜெனட்டிக்கும் சரியா மேட்டர்லாம் சிந்தசிஸாக மாறிடும் ப்ரோட்டீன் சிந்தசிஸாக மாறிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த ஸ்பிளிட் ஜீன் ஃபியூச்சர் ஆஃப் யூகேரியாட் ஜீன்ஸ் ஆல்மோஸ்ட் என்டையர்லி ஆப்சென்ட் இன் ப்ரோகேரியாட். இதில் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பிளிட் ஜீன் ஃபியூச்சருங்கிறது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூகேரியாட்டில் இருக்கும், ஜீனை வந்து ஸ்பிளிட் பண்ணுறது அப்படிங்க அதுதான். ஆனால் ஆல்மோஸ்ட் என்டையர்லி ஆப்சென்ட் ப்ரோகேரியாட்டில் என்ன செய்யாது, இந்த மாதிரி இந்த ஸ்பிளிட் ஆக ஜீனுங்கிறதே கிடையாது, ஸ்பிளிட் பண்ண முடியாது ஜீனை. ஒரிஜினலி ஈச் எக்ஸான் மே ஹாவ் கோடட் ஃபார் சிங்கிள் பாலிபெப்டைட் செயின், சிங்கிள் பாலிபெப்டைட் செயின் சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சின்ஸ் எக்ஸான் அரேஞ்சின் இன்ட்ரான் ரிமூவல் ஆஃப் ஃப்ளெக்சிபிள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒவ்வொரு ப்ரோகேரியாட்டில் பார்த்துட்டிங்கன்னா பொதுவாக ஆப்சண்ட்டாக இருக்கும் ஸ்பிளிட்டிங் ஜீன்ஸு. அதேமாதிரி பார்த்துட்டிங்கன்னா கோட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாலிபெப்டைட்ங்கிறது ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் சொல்லலாம், ஒவ்வொரு சிங்கிள் பாலிபெப்டைட் ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனுக்கான பாலிபெப்டைட் தான். அந்த சிங்கிள் சின்ஸ் எக்ஸான் அரேஞ்சின் இன்ட்ரான் ரிமூவல் ஆஃப் ஃப்ளெக்சிபிள்னு சொல்லலாம். இந்த எக்ஸான் கோடிங் ஃபார் திஸ் பாலிபெப்டைட் சப்யூனிட் ஆக்ட் அஸ் ஏ டொமைன்ஸ் கம்பைனிங் இன் வேரியஸ் அல்வைஸ்
ஃபார்ம் த நியூ ஜீன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஜீன்ஸ் வந்து உருவாகிறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா த சிங்கிள் ஜீன்ஸ் கேன் ப்ரொடியூஸ் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனல் ப்ரோட்டீன் பை அரேஞ்சிங் தர் எக்ஸான் செவரல் டிஃப்ரெண்ட் வேஸ் த்ரூ த ஆல்டர்னேட்டிவ் ஸ்ப்ளைசிங்னு சொல்லணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோட்டீன்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனல் ப்ரோட்டீன்ஸ் வந்து உருவாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அரேஞ்சர் தர் எக்ஸான் அரேஞ்ச் ஆகிறது தான் ஒரு காரணம்னு சொல்லலாம். ஸோ ஆல்டர்னேட்டிவ் தர் ஸ்ப்ளைசிங். நெக்ஸ்ட்டு திஸ் மெக்கானிசம் நோன் இஸ் பிளே இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ஜெனரேட்டிங் போத் ப்ரோட்டீன் அண்டு ஃபங்க்ஷனல் டைவர்சிட்டி இன் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அனிமல்ஸில் பார்த்திங்கன்னா வெவ்வேறு வகையான ப்ரோட்டீன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு இது ஒரு காரணம். அடுத்து பார்த்திங்கன்னா இன்ட்ரான்ஸ் வுட் ஹாவ் அரசன் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எவால்யூஷன் ஆஃப் த யூகாரியோட் ஜீன். எப்படி இந்த இன்ட்ரான்ஸ் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கும் ஜீனுக்குள்ளே எப்படி உள்ளே வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து எவால்யூஷன் முன்னே அல்லது பின்னே வந்திருக்கலாம். இஃப் இன்ட்ரான்ஸு அரோஸ் லேட் ஹவு டிட் த என்டர் யூகேரியட் ஜீன் நம்ம சொல்லலாம். எப்படி வந்து வந்தது இன்ட்ரான் வந்து எப்படி உள்ளே வந்தது எப்படி வந்து யூகேரியட் ஜீனுக்குள்ளே வந்ததுன்னு பார்த்தோம்னா இன்ட்ரான்ஸ் ஆர் மொபைல் டிஎன்ஏ சீக்வன்ஸ் சொல்லலாம். இன்ட்ரான்ஸ் ஆர் மொபைல் டிஎன்ஏ சீக்வன்ஸ் தட் கேன் ஸ்ப்ளைஸ் தம் செல்ஸ் அண்ட் ஆல்சோ அஸ் வெல் அஸ் இன் டு ஸ்பெசிஃபிக் டார்கெட் சைட் ஆக்டிங் மொபைல் transposon like element that is mediate transfer of gene between the organism horizontal gene transfer HGT அதான் பார்த்தீங்கன்னா இது ஒரு மொபைல் டிரான்ஸ்போசனாக இருக்கலாம் மொபைல் டிரான்ஸ்போர்ட்டிங் எலமெண்ட் சொல்லக்கூடியது. அது எப்படி சொல்லி எப்படி ப்ரோகாரியோட் இல்லை யூகாரியோட் செல்லுக்குள்ளே உள்ள நுழைஞ்சிருக்கும் அது மூலமாக என்ன செய்யுது இந்த ஹரிசாண்டல் ஜீன் டிரான்ஸ்ஃபர் எப்படினாலும் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரோகாரியோட் ஜீன்ஸ்லேருந்து தான் இப்போ யூகாரியோட் ஜீன்ஸை வந்து என்ன செஞ்சுருக்கும் வந்திருக்கும். அப்படி வரும்போது அந்த இன்ட்ரான்ஸ் வந்து என்ன இருக்கும் உள்ளே என்ட்ரா இருக்குன்னு சொல்கிறாங்க. அக்கர் பிட்வீன் த லிங்கேஜஸ் ப்ரோகாரியோட் செல்ஸ் ஆர் ஃப்ரம் ப்ரோகாரியோட் டு யூகாரியோட் செல்ஸ் ஆர் பிட்வீன் த யூகாரியோட் செல்ஸ். ஸோ வந்து இது மாதிரி எப்படி வந்திருக்கலாம் இன்னும் இந்த யூகாரியோட் செல்ஸுக்குள்ளே இருக்கும் நான் யூகாரியோட்டில் ப்ரோகாரியோட் வந்துருக்கலாம் அந்த யூகாரியோட்டுக்குள்ளே அந்த ஹரிசாண்டல் ஜீன்ஸ் ஜீன் டிரான்ஸ்ஃபர் நடந்திருக்கலாம். ஸோ ஹச்சிட்டு சொல்லக்கூடிய ஹரிசாண்டல் ஜீன் டிரான்ஸ்ஃபர் இஸ் நவ் ஹைபோதீசிஸ்டு ஐ பிளேட் மேஜர் ரோல் இன் எவல்யூஷன் லைஃப் ஆஃப் த லைஃப் ஆன் எர்த். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹரிசாண்டல் ஜீன்ஸ் ஜீன் டிரான்ஸ்ஃபருங்கிறது எப்படி ஒன்று யூகாரியோட்டுக்குள்ளே இருந்திருக்கலாம் அல்லது ப்ரோகாரியோட்டுக்குள்ளேருந்து யூகாரியட் வந்திருக்கலாம் யூகாரியோட்டுக்குள்ளே இருந்து நடந்திருக்கலாம் அப்படிங்கிறது இப்போ வந்து முக்கியமாக அதை வந்து எவல்யூஷனில் நோட் பண்ணியிருக்காங்க இல்லையா. சரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் கோட் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ டு ஆல்.